நல்லது அப்படின்றதுக்காக குரல் எழுப்ப தயங்காது. இதுதான் வந்து ஒரு நாயக பண்பாக இருந்தது. அதாவது எல்லா நாயகர்களுக்கும் அப்படி ஒரு பண்பு இருக்கும் அப்படின்றது வேற. ஆனா இதுல இந்த பகுத்தறிவும் சுயமரியாதையும்ன்ற சிந்தனை இருக்கு. அது வந்து திராவிட இயக்கம் இந்த தமிழ் சினிமாவுடைய தொடக்க காலத்திலேயே அதுக்குள்ள வந்து ஒரு நாயகத்துவ பண்புடைய ஒரு அடிப்படையாக அதை மாற்றிச்சு. சிவாஜி என்ற ஒரு தீரமான மன்னன் வந்து எப்படி வீழ்ந்து போட்டான், எப்படி வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டான், தன்னை வந்து ஒரு ஒரு மணிமுடிக்காக வந்து பார்ப்பனியத்துக்கிட்ட பார்ப்பனர்கள்ட்டையும் பார்ப்பனியத்துக்கிட்டையும் எப்படி விலை போயினான் அப்படின்றதான் இவர் நாடகமா இருக்கிறார். அதாவது எது இந்துராசிரமமாக கொண்டாடப்பட்டதோ சவாப்தாரால அதே புள்ளியதான் திராவிட இயக்கம் வந்து சுயமரியாதைக்கு இருக்கான விஷயமாக பேச ஆரம்பிச்சு. பின்னாடிதான் வந்து இந்த கிராம படங்கள்ன்றதுல வந்து சாதியம் வந்து தூக்கலா இருக்கு. துவக்ககால படங்கள்ல வந்து சாதி அடையாளம்ன்றது வந்து பெரிய அளவுல வந்து இருக்கல, 80கள் கடந்து கூட இருக்கல. என்எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதா அவனுடைய தொடர்ச்சியா, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன் ஒரு மாதிரி, அவர் வந்து ஒரு விதமான ஒரு நாகரீக கோமாளின்னு அவரே சொல்லிக்கிறது மாதிரியான ஒரு இதை செய்வாரு. எம் ஆர் ராதா அவனுடைய பாத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவில் ரொம்ப அபூர்வமாக உருவான ஒரு பாத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்களால காலூன முடியலை அப்படின்றதுக்கான முக்கியமான பிரச்சனை என்ன, ஏ நானும் இந்து தான், ஆனால் வார்த்தா ஐயர் அங்கே திருப்பதிக்கு போக மாட்டாரு, ஐயங்கார் வந்து சங்கராச்சாரிக்கு போவார். தானே உண்மை, இந்து மதம்ன்றது எப்படி ஒற்ற மதம் ஆயிரும். அருண் சிபிஎஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் முதல் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சுபகுணராஜன் அவர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர். இப்போ சமீபத்தில் வந்து திரு வெற்றிமாறன், இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் பேசியது ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிவிட்டது. அது குறித்த நம்ம ஐயா அவர்கள்ட்ட பேச போறோம். முதல்ல ஐயாவை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வரன்சைக்கும் இந்த வாய்ப்புக்கும் நான் நன்றி சொல்றேன் நண்பர்கள். இப்போ சமீபத்துல திரு வெற்றிமாறன் அவர்கள் பேசியது ஒரு பெரிய அளவுல ஒரு விவாதத்தை உருவாக்கி இருக்கு. குறிப்பாக வந்து நம்முடைய அடையாளங்களை எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இன்னொரு விஷயம் வந்து திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவை எடுத்துக்கொண்டது அப்படிங்கிறது இன்றைய ஜனநாயக சூழலுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அப்படிலாம் அவர் சொல்லியிருந்தார். பல மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓரளவு விவாதிக்கப்பட்டிருந்தாலும் திராவிட இயக்கம் தமிழ் சினிமாவை கைப்பற்றிய அந்த வரலாறு எப்படி அதை பயன்படுத்தினாங்க என்பது குறித்து பெருசா விவாதிக்கப்படலை. அது குறித்து தான் உங்ககிட்ட நான் பேசணும்னு விரும்புகிறேன். இப்போ திராவிட இயக்கத்திற்கு முன் தமிழ் சினிமா, திராவிட இயக்கத்திற்கு பின் தமிழ் சினிமா அப்படின்றது வந்து பெரிய மாற்றத்திற்குரியதா இருக்குது. திராவிட இயக்கத்துக்கு முன்பு அது எப்படி இருந்தது, அதற்கு பின்பு எப்படி மாறிச்சு என்பது குறித்து சொல்றேன். திராவிட இயக்கத்தை பொறுத்தனால அது பாரதிதாசன் வந்து எவ்வளவு முன்னாடியே வந்து ஒரு ஒரு புரட்டி போடுற மாதிரியான கவிதைகளையும் நாடகங்களையும் எழுதினவர். ஆனால் வந்து திரைப்படத்தில் அவரால் அதுக்கான வாய்ப்புகளை, அப்புறம் வந்து திராவிட இயக்கம் வந்து மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 40கள் போலலாம் வந்து திராவிட இயக்கம் நாடக மேடைகளில் சில சில விஷயங்களை முயற்சி. அந்த நாடக மேடையில் முயற்சி பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக நான் வந்து குறிப்பிடணும்னு சொல்கிறது 42-43 வந்து அண்ணா வந்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்னு ஒரு நாடகம். அந்த நாடகம் வந்து ஏன் அந்த நாடகம் இங்கே குறிப்பிடப்படுதுன்னா, இன்னைக்கு இந்து ராஷ்டிரான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வர சிவாஜியினுடைய இந்து ராஷ்டிரா அப்படின்னு சொல்லி சொல்கிற மராட்டிய தீரம் வீரம் அப்படின்னு இன்னைக்கு சித்தோவன் பார்ப்பனர்களுடைய வேலை தான் அது. பார்ப்பனர்கள் தான் அதுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு பேஸ்வா அரசாக அதை மாத்தினாங்க. ஆனால் வந்து ஒரு ஒரு முகமூடி மாதிரி வந்து சிவாஜியையும் மராட்டிய வீரத்தையும் பேசிட்டு இருந்தாங்க. அதான் பின்னாடி சாவர்கர் வந்து அதை மையமிட்டு தான் இந்து ராஷ்டிரம்ன்ற ஒரு இதையே உருவாக்குறாங்க.
ஆனா அந்த இந்து ராஷ்டிரத்துக்கு நேர் எதிரான அதே புள்ளியில சிவாஜி அரியணை ஏறின நிகழ்ச்சியவே தான் வந்து இந்த காட்சியா வச்சு சிவாஜி என்ற ஒரு தீரமான மன்னன் வந்து எப்படி வீழ்ந்து போட்டான், எப்படி வந்து தன்னை தாழ்த்திக்கிட்டான், தன்னை வந்து ஒரு ஒரு மணிமுடிக்காக வந்து பார்ப்பனியத்துக்கிட்ட பார்ப்பனர்கள்ட்டையும் பார்ப்பனியத்துக்கிட்டையும் எப்படி வில போயினான் அப்படின்றதான் இவர் நாடகமாகிறார். அதாவது எது இந்து ராஷ்டிரமாக கொண்டாடப்பட்டதோ சவாஸ்காரால அதே புள்ளியை தான் திராவிட இயக்கம் வந்து சுயமரியாதைக்கு இருக்கான விஷயமாக பேச ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் திரைப்படங்கள் வந்து ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியுங்க, அது வந்து ஒரு ஒரு வணிகமான விஷயம். வணிகத்துல வந்து இவங்களுடைய நாடகங்கள் பெரிய அளவுல வெளியில வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. இவங்க நடத்துகிற விழா இதில் நாடக விழாக்கள் வந்து பெரிய அளவில் வெற்றி அடையுது. அப்போ இப்போ எல்லாருமே திரைப்பட முதலாளிகள் வந்து இயல்பாக வந்து இவங்களை வந்து அதுவும் கலைஞர் மாதிரி ஒருத்தர் வந்து அவர் ராஜகுமாரி படம் வந்து கதைவசனம் எழுதும் போது அவருக்கு 22 வயசு சரிங்களா, அதுதான் அவருடைய வயசு. அவர் அப்போ வந்து நேராக பெரிய இப்போ இதுல இருந்து திருவாரூர்ல இருந்து வந்து நேராக வந்து ராஜகுமாரிக்கு பிக்சர் ஸ்டுடியோவில் எழுதுறாரு. அடுத்து அபிமன்யுன்னு ஒரு படம் எழுதுறாரு, அதில் பேர் இல்லைன்னு உடனே திரும்ப போறாரு. அப்புறம் பெரியார்கிட்ட போயிட்டு இதுக்கு சேலம் மாடர்ன் தியேட்டர் வந்து அது அண்ணாவாகட்டும் கலைஞராகட்டும் அவங்க திரைப்படத்துல என்ன முயற்சி பண்ணாங்கன்னா அந்த திரைப்படம்ன்றது வந்து உண்மையா சொன்னா இது வந்து திரைப்படங்களுக்கு முன்னாடியே நாடக மேடைகள்ல நடந்துகிட்டு இருந்த விஷயம்தான். அந்த நாடக மேடைகள்ல நடந்துகிட்டு இருந்த விஷயத்த திரைப்படங்களுக்கான ஆக்கமா ஹலோ இந்த போன்ல இருந்து நினைக்கிறேன் அதை அந்த திரைப்படங்களுக்காக உருவாக்கும் பொழுது அந்த நாயகத்துவ பண்புன்றது இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹீரோயிக் அப்படின்ற விஷயத்த எப்புது பண்பு ஒன்று உருவாக்குனாங்க எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாடகத்தில் இருந்தது போலவே திரைப்படங்களில் அண்ணாவனுடைய வேலைக்காரியோ இல்லாட்டி வந்து நல்லதம்பியோ என இது மாதிரியான ஓரிரவு நாயகனோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பகுத்தறிவாளர்கள் சுயமரியாதைக்காரர் பொது நன்மைக்காக செயல்படுறவன் தியாகத்தை எளிதாக தியாகம் செய்யணும் நல்லது அப்படின்றதுக்காக குரல் எழுப்ப தயங்காதவன் இதுதான் வந்து ஒரு நாயக பண்பாக இருந்தது. அதாவது எல்லா நாயகர்களுக்கும் அப்படி ஒரு பண்பு இருக்கும் அப்படின்றது வேற, ஆனா இதுல இந்த பகுத்தறிவும் சுயமரியாதையும்ன்ற சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து திராவிட இயக்கம் இந்த தமிழ் சினிமாவுடைய தொடக்க காலத்திலேயே அதுக்குள்ள வந்து ஒரு நாயகத்துவ பண்பினுடைய ஒரு அடிப்படையாக அதை மாற்றிட்டு அதை மாற்றிட்டதனுடைய விளைவு ராஜகுமாரி மருதநாட்டு இளவரசி மந்திரிகுமாரி மலைக்கல்லன் பராசக்தி பெரும்பாலும் ஒரு எளிய மனிதர்களுக்கிலிருந்து உருவாகின போர் வீரர்களாக இருப்பான். அந்த நாட்டினுடைய ராஜகுரு சேனாதிபதி போன்றவர்களுடைய அடாவடி செயல்களை குற்றங்களை இப்போ ஒரு ஒரு லெவலில் வந்து அதுக்கு எதிர்க்கிறவங்களா அரசர் சார்பாக வந்து மக்கள் சார்பாக குரல் கொடுக்குறவங்களா அவங்கள எதிர்த்து போராடுறவங்களா மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அந்த தளபதியாக மாறுவாங்க. இந்த தளபதின்றது வந்து திராவிட இயக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்படின்னா மக்கள்லேருந்து ஒருத்தன் உருவாகி அவன் தளபதி ஆகிறது. ஏன்னா அப்போ அண்ணாவே எல்லாரும் வந்து திராவிட இயக்கத்தில் வந்து பெரியாரனுடைய தளபதின்னு தான் அண்ணாவை அவர் சொல்கிறது வளர்ந்து அதில் பின்னாடி வந்து எம்ஜிஆரனுடைய படங்கள்ல எல்லாம் ஒரு 3-4 படங்களில் வந்து அவர் அரியணை ஏறின உடனே இனிமேல் மன்னராட்சி கிடையாது மக்களாட்சி குடியரசு அறிவிச்சிருவாரு. ஆமா குடியரசு அறிவிக்கிறது. இதெல்லாம் வந்து அவ்வளவு எளிதாக ஒரு திரைப்படத்துக்குள்ள கொண்டு வர்றது என்ன கொண்டு வர முடிஞ்ச விஷயம் கிடையாது. அதாவது
பராசக்தின்ற சினிமாவே ஏற்கனவே அவர் திராவிட இயக்கத்துக்காரர் எழுதின நாடகம்தான். அது வந்து ஒரு ஒரு பர்மாவிலிருந்து வந்து அகதியாக வந்து ஒரு சிதறுன்ற குடும்பம் வந்து சந்திக்கிற பிரச்சனைகள் தான். அதில் கல்யாணின்ற தங்கைக்காக எல்லாரும் வந்து இது தேடி இருக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நிலையில் அதை இருக்கிறாங்கன்றது. இது ஒரு கதை. இந்த கதையை பாவலர் பாரத சுந்தரம் நாடகமாக நடத்திட்டு இருக்காரு. அதை வந்து திரைக்கு அடாப்ட் பண்ணும்போது கலைஞர் முதல் வசனத்திலே ஓ தாழ்ந்த தாழ்ந்த இதுதான் தமிழகமா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுல இருக்கு இல்லையா. என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, அது 1952 தீபாவளிக்கு அந்த படம் வந்தபோது ஒரு ராஜாஜிக்கு ஒரு கடிதம் பண்ணுறது. பாண்டியன் வந்து MSS பாண்டியன் பேராசிரியர் பாண்டியன் வந்து பராசக்தி டிஎம்கே ஃபில்ம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த ஒர்க்கு முழுசுமே எப்படி வந்து திமுகவினுடைய கருத்தியல், அதாவது ஒரு ஒரு சின்ன சிட்டு கூட இருக்கு இல்லையா அவங்களுக்கு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதில் வசனமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கோயில்கள் கூடாது என்பதற்காக கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக. என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் எவ்வளவு பேசினாலும் இன்னைக்கு வரைக்கும் திமுகக்காரவங்களில் 99.9% இன்னைக்கு ஆத்திகர்கள் தான். ஆனாலும் அந்த கட்சிக்கு லேபிள் வந்து நாத்திக கட்சின்னு இருட்டு லேபிள். இந்த விஷயம் உருவாக்கப்பட்டு அந்த காலத்தில் இந்த சிந்தனைகளை உருவாக்கி அதை திரைப்படத்துக்குள்ளே கொண்டு வர்றதுன்றதும் ஒன்றும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஒரு என்டர்டெய்னர் அது வந்து ராஜா ராணின்னு இருக்கு. அதில் தான் இந்த சேரமான் கதையெல்லாம் வரும். எப்படி வந்து இதில் வந்து இமயமலையில் போய் வந்து கண்ணகி கனக விஜயன் தலையில் வந்து வரி முடியாது. சிவாஜி ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பேசுகிற ஒரு நாடகம். அந்த நாடகத்தினுடைய இன்னொரு நாடகம் சாக்ரடீஸ். சாக்ரடீஸ் நாடகத்தில் ஏய் உன்னையே நீ எண்ணி போறீங்கிட்டு ஒரு பெரிய லாங் டிஸ்கஸ் வரும். உண்மையாவே இன்னைக்கும் யோசித்தேன் நான். அது போல் வந்து ஒரு கலைஞர் போல வந்து பெரிய கல்வியில் பெரிய அளவு பெரிய கல்வியும் எதுவோ இல்லாதவர்கள் அவ்வளவு சிறப்பாக வந்து ஒரு கிரேக்க சாக்ரடீஸுக்கான வார்த்தைகளை எழுதுறதுன்றது. அந்த அந்த வரிகளை மட்டும் இல்லை, அதுக்கு அந்த காட்சியில் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, சாக்ரடீஸ் பேசிட்டு இருப்பாரு. திராவிட இயக்கத்திற்கு முந்தைய சினிமா அப்படின்றது வந்து தொழில்நுட்ப ரீதியாகவும் பின்தங்கி இருந்தது. அதன் உள்ளடக்கம் அப்படிங்கிறது வந்து சனாதன உள்ளடக்கத்தை தாங்கி இருந்தது. புராணங்கள், இதிகாசங்கள், பார்ப்பன நெடி அப்படிங்கிறது நிறைய அந்த வார்த்தைகள் வரைக்கும் மணிப்பிரவாள நடையில பேசுவது அப்படிங்கிற ஒரு ஒரு கல்ச்சர் தான் வந்து 40களில் நடுவில் வரைக்கும் வருது. அதுக்கு பிறகுதான் வந்து தூய தமிழில் பேசுவது, செந்தமிழ்ல பேசுறது, அரசர்கள், சமூக படங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வருது. இப்போ இதுல ஒரு மன்னராட்சி பெருமிதங்கள் அப்படிங்கறதெல்லாம் உடைச்சி ஏன் வந்து ஜனநாயகம் குறித்து அவங்க அதிகம் பேசுறாங்க? அவங்க ஒரு இடத்துல வந்து 49 அப்புறம் தேர்தல் அரசியல் கவனம் கொண்ட கட்சியா மாறுறாங்க. அவங்க மன்னராட்சியிலிருந்து மக்களாட்சி குடியரசு அப்படின்ற சிந்தனை, ஏன்னா அண்ணாவினுடைய அடிப்படையான சிந்தனையே ஒரு கூட்டாட்சி குடியரசு தான். அதாவது அவரு திராவிட சோசலிச கூட்டாட்சி குடியரசுன்னு தான் திராவிட நாடு நாடுன்ற சிந்தனையில ரொம்ப நுட்பமான வேறுபாட்டை பேசினவர் அண்ணா. இன்னைக்கு இருக்கிற இந்த தேசம்ன்ற கொள்கையே, நான் தேசம்ன்ற கொள்கையே வந்து ஒரு எதிரியை கட்டமைக்கிற ஒரு விஷயம். அதாவது எதிரி இருந்தாதான் ஒரு தேசம் இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே, பாகிஸ்தான்னு ஒரு நாடு இல்லை, சீனான்னு ஒரு நாடு இல்லைன்னா இந்தியான்ற நாடுக்கு வந்து அது இந்த வெறும் எக்ஸிஸ்டென்ஷியல் க்வெஸ்சன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து இது எப்படி இருப்பு கொள்றதுன்றதுலயே பிரச்சனை உருவாயிடும். உலகமே ஏன் நாடுகளா இருக்கணும், ஒன்று ஒரு ஃபெடரலா இருக்க முடியும், ஒருத்தரோட ஒருத்தர் ஃபெடரலா இருக்க முடியும். அண்ணாவினுடைய கொள்கை அதுதான். அதாவது இந்திய கூட்டாட்சின்றதுல எங்களுக்கு எப்பயும் பிரச்சனை இல்லை, நாங்கள் திராவிட கூட்டாட்சியா இருக்கிறோம், மேற்கு மாநிலங்கள் எல்லாம் வந்து மேற்கு மாநில கூட்டாட்சியா இருக்கட்டும்,
கிழக்கு மாநிலங்கள்லாம் கிழக்கு மாநில கூட்டாட்சியாக இருக்கட்டும், வடக்கு மாநிலங்கள் கூட்டாட்சியாக இருக்கட்டும், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சியாக இருக்கும். அப்புறம் அப்படி சீனாவோட இருக்கும், இதோட இருக்கும், உலகம் முழுசும் வந்து கூட்டாட்சின்ற சிந்தனையை நம்ம தொடர்ந்து ஒரு காமன்வெல்த் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ள கொண்டு போக முடியும்னு நம்பினவர், அதை பேசினவர். தேசம்ன்ற கோட்பாடு வந்து எவ்வளவு போடி, அதாவது போல்னா உள்ள உள்ளீடற்றது, ஒரு எம்டியானது, ஒரு ஹாலோவானது அப்படின்றது தான் அவருடைய அடிப்படை. அப்ப இதெல்லாம் திரைப்படத்துல சொல்லணும் அப்படின்னும் போது நீங்க மன்னராட்சியை மாத்துறது மாதிரியான விஷயங்களும், என்ன மக்களாட்சிக்கு போறதுன்ற சிந்தனைகளும், சனாதனம், பார்ப்பனியம், இந்து தேசியம், இந்து இந்தியா, இந்து இந்திய இந்தியா அப்படின்றது ஒண்ணு. இன்னொரு பக்கம் பார்ப்பனர் அல்லாத மக்கள், திராவிடம், திராவிட நாடு, தமிழ், இப்படி ஒண்ணு, ஜனநாயகம், இப்படி ஒண்ணு இருக்குது. இந்த சண்டை வந்து ஒரு பக்கம் சித்தாந்த சண்டையாகும், இன்னொரு பக்கம் அரசியல் சண்டையாகவும் இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான சண்டையாகவும் இருக்குது. சிவாஜி கணேசன் வந்து காங்கிரஸுக்கு போன உடனே காங்கிரஸுடைய சினிமா துறை அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான மாதிரி ஒரு தோற்றம் வருது. நிறைய புராண படங்கள், இதிகாசங்கள், அது இல்லாம வந்து ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பக்தி படங்களாக அவர் வந்து நடித்து மக்கள்கிட்ட வந்து ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்கறது தான் திராவிடத்தை வீழ்த்துவதற்கான வழி என்பது போல அந்த ஒரு முயற்சிகள்லாம் நடந்தது இல்லையா? அந்த காலகட்டம் குறித்து சொல்லுங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடங்கி அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல்ற மாதிரி புராணங்களுடைய பட்டியல் நீண்டுகிட்டே போகும். புராணங்கள் நீண்டுகிட்டே போனாலும் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, புராண படங்கள் நீளுது, அதுக்கு மாற்றாதான் எம்ஜிஆர் மாதிரி ஆள் வந்து மதுரை வீரனை வந்து ஒரு தெய்வமா மாத்துறதுன்ற முயற்சி நடக்குது. ரெண்டாவது வந்து பூம்புகார் மாதிரியான படங்களை இது அதுக்கு மாத்திரா வைக்கிறாங்க. ஆனா தெய்வ படங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த படங்கள் எல்லாமே முக்கால்வாசி வந்து ஏபி நாகராஜனுடைய படங்கள் என்னதுனால அதுல பாத்தீங்கன்னா தமிழ் முதன்மை பெற்றோம். திராவிட இயக்கம் அதனுடைய தாக்கம் தான் எப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒருவேளை திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு அது மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னு வைங்களேன், அவன் பாட்டுல வந்து ஒரு ஒரு சின்ன காட்சியிலையாவது வந்து சமஸ்கிருதத்துல ஏதாவது ரெண்டு ஸ்லோகம் சொல்றதுன்றது நடந்திருக்கும் இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்லை, கல்க சரஸ்வதி சபதம் மாதிரி ஒரு கற்பனையான ஒரு கதை இருக்கு. அந்த கற்பனையான கதையினுடைய அடிப்படையில் கல்வியா செல்வமா வீரமானும் அங்கே வந்து அது ஒரு 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 எதை வந்து மையப்படுத்துறதுன்றது திரைப்படத்தில் எந்த இதை வந்து நம்மளுடைய பேசுபொருளாக மாத்துறதுன்றத நீங்கள் ஒன்ஸ் வந்து அஜெண்டாவை உருவாக்கிட்டீங்கன்னு வைக்கிறேன், அதுக்கப்புறம் தடுக்க முடியாது. எந்த திரைப்பட முயற்சியும் வெற்றின்னு ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் அதனுடைய மாதிரிகள் வந்து இல்லாட்டி அதனுடைய வேரியேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஏழுக்கு பிறகு தமிழ் சினிமா போக்கு அப்படியே மெல்ல மெல்ல மாறுது. குறிப்பாக எமர்ஜென்சி பின்னாடி ரஜினி கமல் அவங்க வர்றாங்க, முழுக்க மசாலா படம் அப்படின்ற மாதிரி போகுது. ஒரு ஒரு 10 ஆண்டுகள்ல மொத்த சினிமாவும் வேற ஒரு டோனுக்கு மாறுது. அது எப்படி நடந்தது அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாவே இருந்தது. தமிழ் சினிமாவினுடைய போக்குல ரொம்ப விபரீதமான ஒரு ஆக்சிடென்டாலான விஷயங்கள்லாம் உண்டு. நம்மளே இப்பயும் அன்எக்ஸ்பிளைனபிள் இல்லாட்டி விளக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய இந்தி எதிர்ப்பு போராட்டமெல்லாம் நடந்து முடிஞ்ச தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு இவங்க 67க்கு வந்ததுக்கு அப்புறம் 70வது வருஷத்துலேருந்து இங்கே இந்தி சினிமா டாமினண்டா இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நாங்கள்லாம் கல்லூரியில் படிக்கும்போது பிரபலமான படங்கள் எல்லாமே வந்து இந்தி படங்கள் தான். இப்போ அது நடந்ததுன்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு முறையான ஒரு 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 தெளிவான படங்கள் எடுக்கிற நபர்கள் எம்ஜிஆர் சிவாஜி 70களில் ஒழிஞ்சிட்டாங்க, கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் வந்து. கவர்ச்சி நடனம் அந்த இடத்துல தான் வந்தது இல்லையா? ஆமாம், அதெல்லாம் வந்து அதெல்லாம் சொன்னேன், அது ஒரு கேப் உருவாகுது இல்லையா, இவங்க இல்லாத சூழல்ல உருவாகிற ஒரு வெற்றிடத்துல அது உருவாகுது. அதை பிரேக் பண்ணி தான் இளையராஜா வந்து முதல்ல வந்து
இந்தி இசை பாடல்களுக்கு வந்து இந்திய இந்தி சினிமாவுக்கே சாவுமணி அடிக்கிறார்னு வைக்கிறேன். அந்த சாவுமணி அடிச்சதுக்கு அப்புறம்தான் கிட்டத்தட்ட படங்கள் ஓரளவுக்கு உங்களால் தெரியும். அந்த பீரியட்ல வந்து பதினாறு வயதிலே இது மாதிரியான படங்கள் மகேந்திரன், பாரதி ராஜா இது மாதிரியான அவங்க வந்து ஒரு ரூரல் பேக்ராப்ல போய் கதைகள் எடுக்கும் பொழுது ஒரு அப்பையும் ஒரு தன்மையில என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடிதான் வந்து இந்த கிராம படங்கள்ன்றதுல வந்து சாதியம் வந்து தூக்கலா இருந்தது. துவக்க கால படங்கள்ல வந்து சாதி அடையாளம்ன்றது வந்து பெரிய அளவுல வந்து இருக்கல, 80கள் கடந்து கூட இருக்கல. பாரதி ராஜா படமே நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய படத்துல வந்து அது ஒரு சாதி அடையாளம்ன்றது ரொம்ப சட்டிலா இருக்கும். ஒன்று ரெண்டு படங்கள்ல தான் அதுவும் இருக்கும். ஏன்னா நீங்க 16 வயது நிலையை கிழக்கையில் இது மாதிரியான படங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு வந்து நாயகர்கள் வந்து ஒரு முழுக்க முழுக்க சபால்டன் கூட சொல்ல முடியாது, அடிநிலை சமூகத்திலிருந்து வர்றவங்க. ஒரு நாவிதர் குடும்பத்தை சேர்ந்த நாயகன், இன்னொருத்த வந்து முதல்ல அந்த 16 வயது நிலைய சினிமாவிலேயே வந்து ஒரு நாயகத்தன்மை அற்றவனே, அதாவது ஒரு நான் ஹீரோ ஒரு படத்தினுடைய தலைமையர். இப்ப இதுதான், இது மாதிரியான மாற்றங்கள் உருவாகிற போது கிட்டத்தட்ட இதை வந்து அடிச்சு நொறுக்கிறது தான் நீங்க சொன்னது மாதிரி 80கள்ல வந்து அதே ரஜினி கமலை வச்சுக்கிட்டு வந்து ஏவிஎம் இது மாதிரியான ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பெரிய அளவுல. அப்ப மறுபடியும் என்ன நடக்குது, நியோ நேட்டிவிட்டி ஃபிலிம்னு வரும்பொழுதுதான் ஜாதி உள்ள போகுது. அப்ப நீங்க ரொம்ப நெருக்கமா போறேன் அப்படின்ற இடத்துக்கு போகும் பொழுது சாதி மாதிரியான கூறுகள், ரொம்ப குறிப்பா வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல மேலாதிக்கமான சமூகங்களை பற்றிய கதைகள், அந்த கதைகள் முன்னணி பெற்று அது வந்து பின்னாடி ஒரு நோய்கூறா மாறுதுன்னு வைக்கிறேன். ஏன்னா இது 90கள்ல அதனுடைய விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஆனா இது எல்லா காலத்திலையும் திரைப்படங்களினுடைய ஒரு முக்கியமான பண்பா திராவிட இயக்கத்தினுடைய சாயலை நீங்க எங்க பார்க்க முடியும்னா, திரைப்படங்களினுடைய நகைச்சுவை பகுதியிலும் பார்த்தீங்கன்னா, அந்த நகைச்சுவை பகுதியில எல்லா காலத்திலையும் கிட்டத்தட்ட 60களுக்கு பின்னாடி ஏன்னா என் எஸ் கிருஷ்ணன் எம் ஆர் ராதா உன்னுடைய தொடர்ச்சியா, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா என் எஸ் கிருஷ்ணன் ஒரு மாதிரி, அவர் வந்து ஒரு விதமான ஒரு நாகரீக கோமாளின்னு அவரே சொல்லிக்கிறது மாதிரியான ஒரு இதை செய்வார். எம் ஆர் ராதா அவனுடைய பாத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவில் ரொம்ப அபூர்வமாக உருவான ஒரு பாத்திரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஆத்திகரா தான் நடிப்பார் படத்துல, அவர் ஆத்திகர் தான். ஆனா அவர் செய்யற வேலையெல்லாம் ஆத்திகர்கள் மேல வந்து ஆத்திகர்கள் மேல விமர்சனம் பண்ற விஷயமா இருக்கும். அந்த போக்க சினிமாவில வந்து மறுபடியும் இந்த கோயில் இது மாதிரியான விஷயங்களை வந்து மேற்பார்வை பண்றவனோ இவனோ எல்லாருமே வந்து ஒரு விதமான இல்லை நல்லவர்கள் இல்லை இல்லாட்டி அயோக்கிய பயல்கள், புதிய வார்ப்புகள் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து பெரிய மனுஷன் ஊர் தலைவர் அப்படின்னு சொல்றவங்க எல்லாரும் வந்து கோயில் பெரியதனம் கோயில் பூசாரி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பொது பண்பா அவன் வந்து, அதாவது இப்போ ஊர் இவர் வந்து பின்னாடி அது பின்னாடி இந்த ஜாதிய சினிமா நாயக சினிமாலாம் உருவானதுக்கு அப்புறம்தான் இவர் பெரிய தலைக்கட்டு இவர் அந்த மன்னராக இருந்தாலும் மக்களுக்காக பேசுவார். பண்ணையார் வீட்டு பிள்ளையா இருக்கிற எம்ஜிஆர் வந்து விவசாயிகளுக்காக போராடுவார், தந்தை எதிர்த்து சண்டை போடுவார். இந்த எதெல்லாம் புனிதங்கள், எதெல்லாம் அதிகாரம், எதெல்லாம் பெருமிதம், எல்லாத்தையுமே உடைச்சு நொறுக்கிற ஒரு காலமாக 50களிலிருந்து 60 வரைக்கும் ஒரு சினிமா, கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அவங்களுடைய ஆளுகை அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதன் தாக்கம் இருந்துகிட்டே இருக்குது. சினிமாவுக்குள்ள சில விஷயங்கள் நீங்க வந்து ஒரு பார்ப்பனரை எவ்வளவு புனிதமா கட்டினாலும் பார்க்கறவன் சிரிச்சிருவான். அப்படி ஒண்ணு இருக்குது, அவங்க ஒரு கேலி பொருளா மாத்தி வச்சிருக்கிறாங்க இங்க. ஆனா அதுவே தெலுங்குல வந்து அவர்களை புனிதர்களா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. வட இந்தியாக்கள்ல
புனிதர்களா மாத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி சில பிம்பங்களை எல்லாமே அவங்க வந்து காலி பண்ணி வச்சிருக்கிறாங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இப்ப எனக்கு என்ன அப்படின்னா, அவர் வெற்றிமாறன் சொல்லும் போது இன்றைய சமூகத்தின் ஜனநாயக வெளி அப்படிங்கிறதுல வந்து திராவிட இயக்கம் சினிமா துறையை கையில் எடுத்தது அப்படின்றத ஒரு லைன் சொல்றார். இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு சேஃபான இடத்துல நம்ம சமூகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு திராவிட இயக்கம் சினிமா துறையை கையில் எடுத்தது காரணம் அப்படின்னு சொல்றார். அது எப்படி அப்படின்றத விளக்க முடியுங்களா? நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, எல்லா மனிதர்களும் நாயகர்கள், எல்லா பெண்களும் நாயகியர். அப்ப என்னுடைய நாயகத்துவம்ன்றது எதை மாடல் பண்ணும் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு ஊருக்கு நல்லவனா இருக்கணும்னா நான் கொஞ்சம் பகுத்தறிவாளனா இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் பொது மனுஷனா இருக்கணும், சாதியை கடந்தவனா இருக்கணும், உள்ள ஜாதி இருந்தாலும் அட்லீஸ்ட் வார்த்தையில பேசாதவனா இருக்கணும். இது மாதிரியான நிர்பந்தங்களை திரைப்படங்கள்ல நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம 90களில் தான் மறுபடியும் சாதி எதுன்றது 2000ல ரொம்ப மோசமாகுதுன்னு வைங்களேன். இப்ப அந்த சாதிய படங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவில் தான் நீங்க ரொம்ப அபூர்வமாக தான் வந்து, அதுவும் நீங்க சொன்னது மாதிரி அந்த தெய்வம் சார்ந்த படங்கள் இது மாதிரியான படங்கள்லாம் நாயகர்கள் நெத்தியில போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இப்போ ஏதோ ஒரு பக்தி பரவசமா இல்லாட்டி ஒரு பெரிய மனிதர்கள் அப்படின்றதுக்காக அந்த ஒரு பாத்திரம் இருக்கும். இளைஞர்கள் நீங்க எந்த யார் எடுக்கிற படமா இருந்தாலும் இளம் பாத்திரங்கள் வந்து சாதி மத அடையாளங்கள் அற்றவர்களாக இருப்பாங்க. பொதுத்தன்மை எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மத சார்பின்மைன்றது வந்து 100% வந்து எல்லா நேரத்திலையும் ஒருத்தருடைய பண்பா மாறிடுறது இல்லை. ஆனா அது வந்து ஒரு பொது சிந்தனையாக பொது நாகரிகமாக இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் தமிழ்நாட்டில் வந்து அவங்களால கால் ஊன முடியலை அப்படின்றதுக்கான முக்கியமான பிரச்சனை என்ன? ஏ நானும் இந்து தான், ஆனால் எனக்கு இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஆள் சொல்றாங்க அவங்க யாரும் வந்து திமுககாரவங்களோ திராவிட இயக்கத்துக்காரவங்களோ கிடையாது. ஆனால் திமுககாரனே போய் இப்போ கோயிலில் உருண்டு எழுந்துருச்சு தான் வாரான், சரிங்களா? அதெல்லாம் இல்லைன்னெல்லாம் சொல்லணும். ஆனால் ஒரு இடம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஒரு ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு பிளவுவாதம் பெரும்பான்மை மதவாதம் சார், மதவாதம்ன்றதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெரும்பான்மை மதவாதமாக இருக்கிறது தான் எப்பயுமே உலகம் முழுசும் எந்த மதமாக இருந்தாலும் இந்த பெரும்பான்மை மதமும் அது சார்ந்து வந்து ஒரு பெரிய சமூகம் இயங்குச்சுன்னு வைங்களேன். அது நிச்சயமாக அதுவும் நாகரீகமான சமூகமாகவும் இல்லாட்டி மதசார்பின்மைன்ற பண்பும் அதுக்கு கிடையாது. அப்போ ஒரு பொது தன்மையை நீங்கள் வந்து இந்த சமூகத்துக்குள்ளே உருவாக்கிட்டீங்க. இன்னொரு உண்மையும் சொல்லணும், தமிழ் சமூகம் ஏதோ திராவிட இயக்கம்னா முத முதல்ல இதை வந்து ஏதோ இந்த களிமண் மாதிரி தட்டி எடுத்துச்சு, அப்படியெல்லாம் அந்த புயல்லாம் தேவையில்லை. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சித்தர்கள் வந்து 16-15 நூற்றாண்டுலேயே பாட்டு போட்டான், அதில் என்னடா இருக்குது நாம இலக்கம் எழுதியிருக்குதான்னு சொல்லி கேட்டான். அவனுடைய சமூகத்துக்கும் இன்றைய இருக்கிற ஆத்திக இந்து மதம் சங்கராச்சாரியார்ட்ட போறான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, என்னன்னா திருப்பதிக்கும் சங்கராச்சாரியார்ட்டையும் போகாமல்ல. ஆனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருப்பதிக்கும் போவான் சங்கராச்சாரியார்ட்டையும் போறதுலாம் நம்மால் தான் பாப்பா போக மாட்டான்ல. இந்த ஸ்வார்த்தா ஐயர் அங்கே திருப்பதிக்கு போக மாட்டார், ஐயங்கார் வந்து சங்கராச்சாரியிட்ட போக மாட்டார். அதுதானே உண்மை. இந்து மதம்ன்றது எப்படி ஒற்றை மதம் ஆயிரும்? நீங்கள் யாரையாவது எங்களை, அதாவது எங்களை வந்து மறுபடியும் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைக்கிறதுக்காக உருவாக்கப்படுற சொல்லாடல் தான் அதுவே ஒழுங்கி அது உறுதி இல்லை. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை மாதிரி வந்து இன்னொரு சின்ன அது மிசானதையும் சொல்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கம் அது மாதிரியான விஷயங்கள் உருவாக்குன இன்னொரு பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, திரைப்படங்களில் பக்கத்தில் தெலுங்கு இது மாதிரியான கன்னடம் மாதிரியான படங்கள்ல எல்லாம் ஒரு விதமான பேய் படங்கள் ஆவி படங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஜெகன்மோகினி எந்த காலத்தில், நாங்கள் காலேஜி படிக்கிற காலத்திலே வந்தது. என்னென்னா அது மாதிரியான படங்கள் தெலுங்குலையும் இதுலேயும் உருவாகும் பொழுது
நம்ம ஊர்ல அப்படியான படங்களே உருவானதில்லை. ஆதிகள்லாம் வருவாங்க, என்னென்ன நல்ல ஆதிகளாம் மன்னவனே அழலாமான்னு பாட்டு போயிட்டு போவோம். யார் மீன் ஏதாவது இப்போ இன்னும் யோசிப்பாங்க, ஒரு பேய் படம் ஜெயலலிதா மாதிரி நடித்த ஒருத்தவங்க நடித்த படம் யார் மீன் படத்துல அவங்க அது வந்து மொத்தமும் ஒரு ஒரு செட்டப்பு ஒரு வில்லனுடைய வேலைன்னு எக்ஸ்போஸ் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து இந்த பேயின்றதையும் இந்த அச்சுறுத்துற ஒரு தன்மையை கொண்ட ஆவி அப்படின்ற விஷயத்தையும் தமிழ் உலகம் ஏதோ ஒரு காரணத்தினர், அதாவது இது முழுக்க முழுக்க இது தீவிர திராவிட இயக்கம் வந்து திட்டம் போட்டு அழிச்சு அப்படியெல்லாம் சொல்லலை, அந்த சமூகத்தினுடைய பண்பா மாதிரி பின்னாடி இப்போ டிஜிட்டல் யுகத்தில் வேற வழியே இல்லாமல் ஆரம்பிச்சாயே ஆரம்பிச்சு இப்போ வந்து பேயா வந்துகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். அந்த விஷயங்கள் பேசியிருக்கிறோன்னு நினைக்கிறேன். ஒரு சமூக நீதி இயக்கமாக, பகுத்தறிவு இயக்கமாக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு இயக்கமாக, அது அரசியல் தளத்துல, பண்பாட்டு தளத்துல, கலை இலக்கியத்துல நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. மொத்த சமூகமும் மாறிடுச்சா அப்படின்னா மாறிடல. அப்படின்னாலும் கூட இந்த தாக்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் அது போய் சேர்ந்திருக்குது, இதற்கு எதிரானவர்கள்கிட்டையும் அது வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்குது அப்படின்லாம் சொல்றாங்க. நீ சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் கூட மணிரத்னத்தின் மீது விமர்சனம் வைக்கிறாங்க, பாலச்சந்தர் மீது விமர்சனம் வைக்கிறாங்க, அவங்க திராவிட இயக்கத்தின் இன்ஃபுளுயன்ஸுக்கு ஆளாயிருக்கிறாங்க அப்படிலாம் அவங்களே ரங்கராஜ் போன்றவர்களே வந்து துடிக்கிறாங்க, அது இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஆளாயிட்டாங்க, பிராமணரை கேலி செய்யறாங்க அப்படிலாம் சொல்ற அளவுக்கு வந்து இது போயிருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பரவலா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் நிறைய இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு பணியை செய்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொண்டியது. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்க நன்றி ஐயா. நன்றி நன்றி. நேரிலே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம், மீண்டும் மற்றொரு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.